அதை தொடர்ந்து மூணு படங்களை பேக் டு பேக் பெரிய பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்துட்டு ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவரோட சொந்த படம், சொந்த கதை, அந்த படத்தோட டைரக்ஷன், பாபா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்கள் சார். பாபா வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் ரஜினி சார்ஸ் பர்சனல் ஃபேவரேட். அது கண்டிப்பாக ராகவேந்திர மாதிரி. ஆமாம், அவர் கதை, அவரோட ஓன் கதை, திரைக்கதை எல்லாமே அவருக்கு அந்த இது இருந்தது. தட் இஸ் ஐ வாண்ட் டு பாபாஜி மேலே அவருக்கு ஒரு பெரிய அபார இது, பரமஹம்ச யோகானந்தா மேலே. ஆக்சுவலி எனக்கு அந்த புக்ஸ் அதெல்லாம் தெரியாது, அவர் அந்த டைமில் தான் எனக்கு அந்த புக்ஸ் எல்லாம் கொடுத்து படிக்க சொல்லி. ஒரு ஈ வாண்டட் டு கிரியேட் அ டிஃப்ரெண்ட் சினிமா. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அஹெட்லாக இருந்தது, அந்த திங்கிங், அந்த கதையோட பேட்டர்ன் எல்லாமே எல்லாருமே அது வந்து புரியல. அது எக்ஸ்பெக்டேஷன் பாஷாக்கு அப்புறம் அங்கே தான் நான் சொன்னேன், எங்கள் காம்பினேஷன் தான் ஒரு சின்ன ப்ராப்ளமே அந்த படத்துக்கு. பாஷா பாபா, ஓ இது பாபா பாஷாவை விட பெருசுன்னு நம்ம அண்ணாமலை வீரா கதை மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் ஸ்கை ஹை. அப்புறம் அவர் பொலிட்டிக்கலாக வேறு அவர் இழுக்கிறதுக்கு ரொம்ப அந்த டைமில் ஹெவி நியூஸ் எல்லாம் இருந்தது. பட் சினிமா மேலே ஹீ ஹேட் அமேசிங் திங் பாபாஜி பற்றி சொல்லணுங்கிறது ஒரு பெரிய பட் அண்ட் என்னை பொறுத்தவரைக்கும் ஃபேண்டசி டெல்லிங். அது நிச்சயமாக நீங்கள் ஈஸ் ஈக்குவல் டு காட் மாதிரி இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா. அந்த ஹீரோயிசம் வந்து பெட்டர் பிகர் தென் பாஷா. பட் த வே அந்த ப்ரெசன்டேஷனும் அந்த இதில் அவங்களுக்கு வந்து ஏதோ அவளுக்கு வேறு மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தாங்க, அவ்வளோதான். பட் இஃப் யூ ஆஸ்க் மீ, இட் இஸ் அ வெரி ஃபேபுலஸ் ஃபிலிம், வெரி பிக் கேன்வாஸ், அண்ட் அவரோட சில பஞ்ச் லைன்ஸும் பர்ஃபார்மன்ஸும் அண்ட் உள்ள அந்த கதையை வந்து அழகாக ஒரு லிஃப்ராஃப் கேரக்டர், தண்ணி அடிச்சிருந்த கேரக்டருக்கு எப்படி லைஃபோட சீரியஸ்னஸ் வந்து நான் வந்து நம்பிக்கையை வந்து ஃபைனலாக அந்த கடவுளே அவரை வந்து காப்பாற்றுற ஒரு அந்த சக்தி கூட சாங் வரைக்கும் அந்த ட்ராவலே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் இப்போ ரிலீஸ் ஆயிருந்தா மேபி அதனோட கண்டிப்பாக, ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் அந்த ஸ்பிரிச்சுவலிட்டி நோக்கி போயிட்டு இருக்காங்க. தே ஸ்டார்டட் அப்சர்விங் தட் பவர் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிட்டியா. இட்ஸ் ஃபேபுலஸ் ஃபிலிம், அதில் டவுட்டே இல்லை. கண்டிப்பாக. பட் வென் யூ ஹேவ் டூ மச் எக்ஸ்பெக்டேஷன் ஆல்சோ ஒரு மைனஸ் ஆகுது. கரெக்ட் கரெக்ட். ஸோ பட் நத்திங் டு அந்த கண்டென்ட்டும் சரி, இந்த வே இட் ஹேஸ் பீன் டோல்டு, அதில் வந்து ஒரு ஷார்ட் போகிறோம், ஒரு யானே வந்து அவர் தலையில் துண்டிக்க தலையில் இருக்கு, அதே ஃபேபுலஸ் மேட்ரு. அது எவ்ரி சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருக்கோம் கண்டென்ட்லாம். ரொம்ப அதுவும் சாதாரண ஒர்க் இல்லை, எக்ஸ்ட்ராடனரி ஒர்க். வீடு சுவிட்சர்லாந்து போனோம், சிஜிஸும் ஒரு ட்ரெண்ட் செட்டர் இன் தட் சென்ஸ். பட் மேபி தி பல பேர் சொல்லிட்டாங்க, சார் நீங்கள் பாபாஜி நீங்களே எங்களை கடவுள் சார் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்கள என்ன நான் இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆஸ் அ கண்டென்ட், ஆஸ் அ தீம், ஐ திங்க் இட் வாஸ் ஃபார் அஹெட். அண்ட் பர்சனல் ஃபேவரேட் ரஜினி சாருக்கு எனக்கும் ரொம்ப பிடிச்ச கண்டென்ட் அது. ஐ விஷ் இட் இஸ் ரீ ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு ஃபோட்டோ இருக்கும். ஏன்னா அந்த டேக்லைனே ரொம்ப நல்லா இருந்தது, நோன் இஸ் எ ட்ராப் அன்நோன் இஸ் அன் ஆப்ஷன். ரொம்ப பியூட்டிஃபுல். அது அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த இப்போ என்கிட்ட சொல்லுவாங்க பாபாவை பற்றி, பல பேர் அந்த படம் பற்றி பேசாத ஆள் கிடையாது. கண்டிப்பாக சார், என்ன படம் சார், என்ன ஸோ ஒரு தெர் இஸ் அ ஹியூஜ் ஃபாலோயிங் ஃபார் தட் ஃபிலிம். ஆமாம். பட் பாஷாவோட அது நெசசரி கம்பேரிசன் வரும். இது அண்டர் வேர்ல்ட் டான், இது வந்து பியூர் ஃபேண்டசி. ஒரு ஃபேண்டசியில் ஒரு ஸ்பிரிச்சுவலிசத்தில் ஒரு ஒரு நியூ கண்டென்ட், அப்சல்யூட்லி நியூ கண்டென்ட். இப்போ பாபாஜி பற்றி எல்லாரும் தெரியறது காரணமே அந்த பாபா படம் ஒரு காரணம். சார் அந்த பாபா படத்துக்கு அந்த சுவிட்சர்லாண்டுக்கு இங்கேருந்து ஒரு பெரிய ட்ரீ மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு எடுத்துன்னு போய் செட்டில் பண்ண சொன்னோம் சார். எங்களுக்கு அந்த பேனியன் ட்ரீ தானே அங்கே. ஆமாம் சார், பேனியன் ட்ரீ இங்கே இருக்கு சுவிட்சர்லாண்டில். ஆமாம், இங்கே ஹிமாலயஸ்க்கும் போக முடியாது, ஏன்னா ஷூட்டிங்க்கு கம்ஃபர்ட் கிடையாது இங்கே. ஆமாம், அங்கேனா நீங்கள் லேண்ட் ஆலாம் அப்படியே நீங்கள் பை ரோடு போயிடலாம். ஆமாம், எனிவேர் இன் ஆல்ப்ஸ். ஸோ பட் சிஜிக்காரங்க என்ன சொன்னாங்க, அவர் உட்கார்ற அந்த பேஸ், பேன் இன்ட்ரிய பேஸ் ட்ரீ ஒரு சின்ன கலை, பாக்கியெல்லாம் நாங்கள் கிரியேட் பண்ணிவிடுவோம், ஒன்றுமே இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து ஃபைபரில் நம்ம சொல்லி ஃபைபரில் பேஸு, ஃபைபரில் ஒரு ட்ரீ, ஃபைபரில் லீவ்ஸ் எடுத்துன்னு போனோம் இங்கே பேக்கிங்லாம். ஸோ அவர் அங்கே உட்காந்துருப்பார், அந்த ஆக்ஷனுக்கு மேட்ச் பண்ணுறது பின்னாடி ஃபுல்லாக ட்ரீ கொண்டு வந்து எல்லாம் பண்ணோம். இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். அண்ட் அங்கே வந்து சன்னியாசி வேணும், சுவிட்சர்லாண்ட் எங்கே சன்னியாசி, அங்கே போய் வி ஹேட் லாட் ஆஃப் அங்கே ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸு இவங்களாம் இருந்தாங்க, எல்லோரும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸை போட்டு தாடியை போட்டு அந்த குளிர், நம்ம ட்ரெஸ்ஸும் அங்கே வந்து அவங்க குளிரில் அவங்களால உட்காரவே முடியாது. ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷூட், பட் எண்ட் வாஸ் ஃபார் மீ இட்ஸ் அ வெரி சாட்டிஸ்ஃபைங். அந்த என்ன எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் அதை கொடுத்தது. இது இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா யூ ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் தோஸ் ஃபிலிம்ஸ். கண்டிப்பாக வந்து ஒரு புதுசாக ட்ரை பண்ணணும், எல்லாரும் அதே பண்ணிட்டு இருக்கிறத விட ஒரு விட்டு போய் ட்ரை பண்ணார் ரஜினி சார், அது பாராட்டி ஆனோம் நீங்கள். ஆமாம்
சார், தலைவர் படத்தில் அண்ணாமலை எல்லாரும் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். இந்த இன்ட்ரோ சாங்னாலும் எஸ்பிபி சாங்கோட வாய்ஸ்லாம் எல்லாமே போயிட்டு இருந்தது. திடீர்னு பாபாவில் மட்டும் உதித்தாரன் மாறினது என்ன காரணம் சார்? சரி, ரஹமான் சார் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பார். ஃபஸ்ட்டு சாங் சங்கர் மோகன் பாடினா, அப்புறம் கார்த்திக் ஒரு பாடம் பண்ணாங்க. ஸோ அது ரஹமான் சாரோட இதுதான். ஓகே, அவர் கண்டினியூஸாக எப்போதுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் பிகினிங்லேருந்து. ஆமாம், ஸோ விட்டுட்டோம் அவர் வாட் எவர் ஹீ ஃபெல்ட் லைக் வி டிட் இட். பட் ஓகே, அந்த எஸ்பிபி சார் அவருக்கு சூட்டபிலிட்டி வேறு யாராலும் கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ தலைவர் அப்போ இந்த நேரத்தில் சஜஸ்ட் பண்ணல, இல்லைங்க என்னோட எல்லா படத்தையும் இன்ட்ரோ ரஹமான் தான் அவர்.